வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாண்டி கேண்டி கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸில் ரசம் இல்லாமல் நம்ம கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சுவையோடு அன்னாசி பழத்தில் ரசம் எப்படி பண்ணுறது. இதுக்கு தேவையான பொருள், 2 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், 2 பெரிய சைஸ் தக்காளி, 100 ml கப்பால் 1 கப் பொடியாக நறுக்கின அன்னாசி பழம், அதே அளவு கப்பால் அன்னாசி ஜூஸ், தண்ணி விடாமல் அடித்து எடுத்துக்கணும், 1 கொத்து கொத்தமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, 5 பூண்டை இடித்து வச்சுருக்கேன், 1 சின்ன துண்டு பெருங்காயம், அதை பருப்போடு சேர்த்து வேக வைக்கணும். ரசப்பொடிக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம். குக்கரில் ஊற வச்ச துவரம்பருப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு தக்காளியோட கருப்பாக இருக்க பாகத்தை மட்டும் எடுத்துட்டு 2 தக்காளியும் பருப்போடு சேர்த்து 1 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். தக்காளியில் உள்ள தோலையும் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுறணும். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு போட்டு 10 செகண்ட் வறுத்து 1 டீஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, கொத்தமல்லி வாசனை வர ஆரம்பிக்கிறப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லோ ஃப்ளேமில் சீரகம் வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஆற விட்டு மிக்சி ஜாரில் கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும். கடாயில் 1 குழுக்கரண்டி செக்கலாடின கடலெண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 5 இடித்த பூண்டு சேர்த்து பொடியாக நறுக்கின 1 கப் அன்னாசி பழத்தையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். இப்போ பருப்பு தக்காளி கலவையை அதோட சேர்த்து அரைச்சி வச்ச அன்னாசி ஜூஸ், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் 1 கொதி வந்ததும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இடித்து வச்ச ரசப்பொடியை தூவி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவி கலந்து விட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சுவையான அன்னாசி பழ ரசம் தயார். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க சாண்டி கேண்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.